Hi friends, welcome to C3 Chris Crafts and Cookery. நான் உங்கள் Chris. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பர் யம்மியான சூப்பர் கிறிஸ்பியான பொட்டேட்டோ ரோஸ்ட் எப்படி பண்றதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். உருளைக்கிழங்கு வறுவல் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதுவும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இந்த உருளைக்கிழங்கு வறுவல் செய்கிறதுக்காக பேபி பொட்டேட்டோஸ் வாங்கியிருக்கேன். இதை நீங்கள் நார்மல் பொட்டேட்டோவில் கூட நீங்கள் செய்யலாம். பேபி பொட்டேட்டோஸில் நம்ம பண்ணும்போது பசங்க இன்னும் இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்க. இப்போ நான் எல்லா பேபி பொட்டேட்டோஸுடைய ஸ்கின்னை பீல் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இந்த ரெசிபிக்கு ஸ்கின்னை பீல் பண்ணிட்ட பிறகு தான் நம்ம பாயில் பண்ண போகிறோம். முதல்ல உருளைக்கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ரெண்டுத்தையும் சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10-15 நிமிஷம் ஒரு 75% அந்த உருளைக்கிழங்கு வேகிற மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இதை வந்து நம்ம தண்ணி இல்லாமல் இன்னொரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். லேசாக தண்ணி இருந்தால் பரவாயில்ல. அடுத்தது இந்த உருளைக்கிழங்குக்கு வேண்டிய உப்பை சேர்த்துக்கலாம். ஏற்கனவே உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், அதை மறந்துடக்கூடாது. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடரும் 1 டேபிள் ஸ்பூன் நார்மல் சில்லி பவுடரும் இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூனும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தால் சேர்த்துக்கோங்க, அது கலருக்காக மட்டும்தான். இல்லைன்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சில்லி பவுடர் மட்டும் சேர்த்தா போதும். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 15 மினிட்ஸ் வச்சுருங்க. 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மசாலாலாம் நல்லா ஸ்டிக் ஆகிருக்கும். அதுக்கு மேலே 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளார், 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துட்டு கருவேப்பிலையை குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த பவுடர் எல்லாம் வந்து மேலே ட்ரையாக தான் கோட் ஆகும், அது பரவாயில்ல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் தண்ணி சேர்த்தோம்னா எண்ணெய் நிறையா உரியும், ஸோ தண்ணி சேர்க்காமல் செய்கிறது வந்து பெட்டர். அடுத்தது ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சுட்டு நல்லா அந்த பேன் சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் பொட்டேட்டோஸை நம்ம சேர்த்து டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து நிறையா ஆயில் கண்டிப்பாக எடுக்கணும். அந்த பொட்டேட்டோஸ் எல்லாம் எண்ணெயில் மூழ்கிற அளவுக்கு நம்ம எண்ணெய் எடுத்துக்கணும். எண்ணெய் வந்து ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஹீட் ஆன பிறகு மீடியம் ஃப்ளேம்க்கு கொண்டு வந்துடுங்க. அப்போ தான் வந்து உருளைக்கிழங்கு கரெக்டாக வேகும். நம்ம ஹையில் வச்சோன்னா கரிஞ்சிரும் பொட்டேட்டோஸ்லாம். உருளைக்கிழங்கு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஒரு பக்கம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிண்டி விட்டோன்னா அடுத்த பக்கமும் வெந்துடும். ஒரு செட் பொட்டேட்டோஸ் ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக விட்டால் போதும். இந்த மாதிரி கலர் வந்த உடனே நீங்கள் வந்து எடுத்துடலாம், ரோஸ்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூடான யம்மியான கிறிஸ்பியான பொட்டேட்டோ ரோஸ்ட் ரெடி. நீங்கள் வந்து இதை ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிடலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் லஞ்சுக்கு கூட சாம்பார் கூடையோ ரசம் கூடையோ தயிர் சாதத்து கூடையோ இது மாதிரி பண்ணி சாப்பிட்டீங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு சிம்பிள் ரெசிபி தான், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இது போன்ற சூப்பரான சுவையான ரெசிபியுடன் உங்களை நான் விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிறிஸ். அன்டில் தென் டேக் கேர், டாடா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.